நேத்திலிருந்து குரு பயிற்சி தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாருக்குமே எப்படி இருக்கும் கொஞ்சம் அதை பத்தி எனக்கு சொல்லுங்க ஆமா குரு பயிற்சி இது வரைக்கும் நம்ம நேயர்களுக்கு வந்து எப்போவுமே வருட வருடம் நம்ம வந்து சொல்றது கடந்த ஆறு வருடங்களாக மிகவும் வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கின்ற இந்த குருஜி நேரத்தில் வந்து குரு பயிற்சியும் நம்ம இது வரைக்கும் ஆறு முறைகள் சொல்லியிருக்கிறோம் வருடம் ஒரு முறை வருகின்ற குரு பயிற்சி நீங்க சொன்ன மாதிரி ஒரு குரு பயிற்சி இதில் ஒரு ரெண்டு கன்ஃபியூஸ் ஆன ஒரு நிலைமைகள் இருக்கின்றன நேற்று ஒரு குறுப்பெயர்ச்சி வருகின்ற இருபதாம் தேதி ஒரு குரு பயிற்சி அந்த இரண்டு விதமான பஞ்சாங்க அமைப்புகள் இருக்கிறதுனால வாக்கிய பஞ்சாங்கப்படி பழமையான வாக்கிய பஞ்சாங்கம் கோவில்களை நேற்றே கும்பிட்ருப்பாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி நேற்று குறுப்பயிற்சி திருக்கணிதப்படி வந்து வருகின்ற இருபதாம் தேதி இன்னும் நான்கு நாட்கள் கழித்து வருகின்ற இருபதாம் தேதி குறுப்பயிற்சி நடக்குது பொதுவாகவே சுபகிரகமான குரு குரு வந்து பயிற்சியாகிறது வருடத்திற்கு ஒரு முறை பதிமூன்று மாதம் எடுத்தால துல்லியமாக ஒரு வருஷம் கிடையாது பதிமூன்று மாதங்கள் ஏற்ற இறக்கங்களோடு வரும் அதுலேயும் இன்னொன்று என்னென்னா இந்த குரு பயிற்சியில் அதிசாரத்தில் வேற இதில் போவார் ஏப்ரலுக்கு பிறகு வருகின்ற ஏப்ரல் அதனால் சுருக்கமான குரு பயிற்சி இதுன்னு சொல்லிடலாம் இப்போ இந்த மாதம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இன்னும் ஐந்து தினங்களில் திருக்கணிதப்படி மாற இருக்கின்ற குரு வருகின்ற ஏப்ரல் மாதம் அதிசார நிலைமையில் அடுத்த குரு பயிற்சியை வர வந்துடுவார் அதனால் இது வந்து கிரகங்களுடைய இயக்க நிலைமை பதிமூன்று மாதம் பன்னிரெண்டு மாதம் குரு ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னாலும் அது வந்து நிலையானது அல்ல பூமி செல்லும் அந்த பூமியினுடைய வான்கோள பாதையும் குருவின் வான்கோள பாதையும் நம்முடைய பார்வைக்கு எப்படி எந்த ராசிகளில் குரு இருப்பதைப் போல தோன்றுகிறதோ அதை வைத்து தான் வந்து ஜோதிட அமைப்பு பூமி தன்னுடைய சுற்றும் வளைவு பாதையிலேயும் குரு தன்னை தான் சூரியனை சுற்றும் வளைவு பாதைகள்லேயும் சில நேரங்களில் நெருங்கும் பொழுது ஒரு பொருளை வந்து இரண்டும் சுற்றி வருகின்றன பஸ்ஸில் போகிறோம் இல்லையா பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் ரெண்டு ட்ரெயின் போகும்போது பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு ட்ரெயின் போச்சுன்னா ஒரே வேகத்தில் போகும்போது இரண்டு ரயில் வண்டியில் இருக்கிறவங்களுக்கும் ட்ரெயின் ஓடாமல் நின்று கொண்டு இருப்பதை போல ஒரு தோற்றம் ஏற்படும் இல்லையா அது மாதிரியான ஒரு வானியல் தோற்றத்தை வச்சு தான் நாங்கள் அந்த வக்ரம் அதிசாரம் அண் என்பதுகளை பற்றி சொல்லுகிறோம் ஆகவே இம்முறை நடக்க இருக்கின்ற பயிற்சி வந்து ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் அதிசார பயிற்சியாகவும் மாறும் குருப்பெயர்ச்சியோடைய ஒரு அமைப்பு வந்து முழுமையானதல்ல இந்த நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் குரு வந்து தற்போது மாறப்போகின்ற வருகின்ற இருபதாம் தேதி திருக்கணிதப்படி மாற இருக்கின்ற குரு பகவான் வருகின்ற நவம்பரிலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஐந்து மாதம்னு வச்சுக்கலாம் ஐந்து ஐந்தரை மாதங்கள் மட்டும் மகரத்தில் இருப்பார் அதன் பிறகு அதிசார முறையில் கும்பராசிக்கு சீக்கிரமாகவே போயிடுவார் திரும்பவும் மகரத்திற்கு வருவார் இது வந்து ஒரு வானியல் நிகழ்வுகள் அதனால் வந்து இரண்டு விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஆயினும் ஒரு சுருக்கமாகவே பார்த்துடலாம் வர இருபதாம் தேதி தான் உண்மையான திருக்கணிதப்படி உண்மையான குரு பயிற்சி நடக்கிறது இன்னும் நான்கு நான்கு நாட்கள்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு சுருக்கமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் பார்த்துட்டு கேள்விகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆகவே ஒரு சுருக்கமான ஒரு அமைப்பாக சொல்லப்போனோம்னு சொன்னால் இந்த பயிற்சி வந்து வருகின்ற நவம்பர் மாதம் இருபதாம் தேதி நடக்கிறது ஏப்ரல் மாதம் அதிசார அமைப்பில் ஒரு நான்கு மாதம் மட்டும் இருந்து விட்டு அவர் மறுபடியும் கும்பத்துக்கு போய் விடுகிறார் கும்பத்திலிருந்து திரும்ப ஒரு நான் நான்கு மாதம் கழித்து திரும்ப இங்கேயே வருவார் ஆகவே இந்த அமைப்பின்படி மேஷ ராசிக்காரர் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பார்க்கலாம் இப்போது நடக்கின்ற பயிற்சி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போக இருக்கிறது அங்கேயே ஒரு நான்கு ஐந்து மாதம் விட்டு அதன் பிறகு ஒரு நான்கு ஐந்து மாதம் அதிகா அதிசார அமைப்பில் இருந்து திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே இந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் ஒரு சாதகமற்ற பலன்கள் யாருக்கு இருக்குன்றதை பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக குரு பகவான் எப்போவுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் இன்னும் ஒரு சிறப்பாக ஒன்று சொல்லிடலாம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குரு தர குரு அடைகின்ற ஒரு நீச்ச வலுன்னு சொல்லுவோம் குரு வலிமை இழக்கின்ற அமைப்பு நீச்சம் என்பது ஒரு கிரகம் வலிமை இழக்கின்ற அமைப்பு அந்த அமைப்பின்படி தற்போது பன்னிரெண்டு வருட வருடங்களுக்கு ஒரு முறை எப்பொழுதுமே குரு அடையக்கூடிய நீச்ச நிலைமையை தற்போது அடைய போகிறார் குரு பலவீனம் அடைஞ்சாலே உலகத்தில் நல்லது நடக்காதுன்னு தான் அர்த்தம் குரு வந்து நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகம் குழந்தைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்லவைகளை கூடுதலாக த வந்து தூண்டிவிடக்கூடிய கிரகம் எப்போவுமே குரு கெட்டதை கொடுக்க மாட்டார் ஆனால் தன்னுடைய இயல்புக்கு மாறான நிலைமைகளில் அந்த கிரகங்கள் அமையும் போது சாதகமற்ற பலன்களை கொடுக்கும் அந்த நிலைமை இப்போது பலவீனமான குருவிற்கு வந்தாலும் அந்த நீசம் நீச்ச பங்கம் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய சனி அங்கே இருந்த இதாகிறதுனால நிச்சயமாக குரு வந்து வலிமை இழக்கவில்லை நீச்சபங்க பங்க நிலைமையில் தன்னுடைய பணம் மற்றும் தனம் மற்றும் மற்ற நல்ல நெறி நல்ல நெறி நல்ல நடத்தை ஆன்மீகம் அனைத்திலும் நல்லவைகளை பேணுதல் போன்றவைகளை கூடுதலாக தரக்கூடிய ஒரு தகுதியில் தான் இந்த முறை இருக்கிறார் இந்த குரு பயிற்சியின் இன்னும் ஒரு சிறப்பு வேறுபட்ட ஒரு விஞ்ஞான அமைய இது ஜோதிட நு நு நுணுக்கம் ஜோதிட கோணம் என்னன்னா ஏற்கனவே மகர ராசியில் வந்து கடுபலன் கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் சனி இருக்கிறார் குரு ஆட்சியாகும் போதெல்லாம் நல்லது நடக்கும் சனி ஆட்சி போதெல்லாம் சனி செவ்வாய் ஆட்சி போதெல்லாம் கெடுதல் நடக்கும் உலகத்தில் அப்படின்றது பொதுவான ஒரு உலக உலகியல் ஜோதிட விதி அந்த அமைப்பின்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சனி வந்து அங்கே போய் ஆட்சியானார் கொரோனா வந்துருச்சு எல்லா விதமான ஒரு நோய் ப பயம் ஜனங்கக்கிட்ட காசு இல்லாத ஒரு நிலமை ஒரு பொருளாதார நிலமை எல்லாருக்குமே சரியில்லாத ஒரு நிலமை எதிர்காலம் பற்றிய பயம் அதெல்லாம் வந்துருச்சு அந்த அமைப்பை மாற்றுவதற்காக இந்த நீச்ச குரு போய் சனி கூட போய் சேர்ந்து சனியை சுபத்துவப்படுத்துகிறார் சனி எப்போது குருவோடு இணைகிறாரோ குருவின் பார்வையில் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய துர்குணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கெடுபலன்களை அவர் வந்து குறைத்துக் கொள்வார் அப்படிங்கறதுனால இந்த குரு இன்னொரு கோணம் குரு வலிமை இழைப்பதை இழப்பதைப் போல தோன்றினாலும் அங்கே சனியால் நீச்ச அடைந்து தன்னுடைய இயல்பான தன்மையை தரும் நிலையிலேயே உலக மக்களுக்கு இருக்கிறார் அதை போலவே இன்னொரு கோணத்தில் சொல்ல போனால் சனி கெடுபலன்களை தந்து கொண்டிருக்கின்ற ஏற்கனவே ஒரு வருஷமா உலகம் முழுக்க நல்லா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனி வந்து மகரத்திற்கு பயிற்சியானார் சனி எப்போவுமே வந்து அந்த ஒரு ஆட்சி உச்சநிலைகளில் வரும்போது கெடுவலன்களை செய்வார் அப்படின்ற விதிப்படி எப்போ ரெண்டாயிரத்தி இருபது பிறந்ததோ அப்போ இருந்தே நம்முடைய உலகத்தில் அந்த கொல்லை நோய் கொரோனா என்கிற நோய் உலகம் முழுக்க வந்து ஒரு மாதிரியான சூழல்கள் வந்துவிட்டது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி வந்து மகர கும்பத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் கொள்ளை நோய் பூகம்பம் சுனாமி போர்கள் ம பெரிய பெரிய உலகப் போர்கள் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சனி மகர கும்பத்தில் பாபத்துவமாக இருக்கும்போது நடந்தது தான் அதுலேயும் கடந்த காலங்களில் சனியும் செவ்வாயும் மகரத்தில் அவர் உச்சம் இவர் ஆட்சியாக இருந்தபோது கடுமையான அமைப்புகள் மார்ச் இருபத்தி நாலாம் தேதியோ இருபத்தி மூணாந்தேதியோ இருந்தால் நம்ம லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னாலே ஒரு நாலு மாதம் நம்ம எல்லாருமே வெளியில் வர முடியாத ஒரு சூழல்கள்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாமே எல்லாமே அந்த சனி செவ்வாயினால் வந்தது தான் இந்த கொடுமைகள் எல்லாமே தற்போது நடக்கின்ற இன்னும் நான்கு நாட்களில் நடக்க இருக்கின்ற இருபதாம் தேதி திருக்கணிதப்படி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக த சனியின் வாழ்த்தனத்தை சுருட்டிக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கண்டிப்பாக குரு தருவார் ஆகவே சனி சுபத்துவம் அடைந்து தன்னுடைய கெடுதல்களை குறைத்து கொள்வதும் இந்த குரு பயிற்சியின் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு சரி பன்னிரெண்டு ராசிகளில் வந்து எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மூன்று ராசிகளை குரு பார்ப்பார் குரு எப்போது ராசியை பார்க்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்கள் சொல்வளம் பொருள் வளம் மனவளம் உடல் வளம் அனைத்தும் கிடைக்கப் பெறுவார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதி அவங்க மனசுல உற்சாகமும் ஒரு புத்துணர்ச்சியும் வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இருக்கும் இப் தற்போது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக அந்த மாதிரி அமைப்பை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கனாலே குரு பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்துட்டா ரிஷபராசி கடகராசி கன்னிராசி இந்த நான்கு ராசிக்காரர்களையும் குரு பார்க்குறதுனால ரொம்ப பெரிய நல்ல மேன்மையான பலன்கள் இருக்கும் அடுத்து மீன ராசிக்காரர்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களே இந்த மீனராசிக்காரர்கள் தற்போது கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற பதினோராம் இடத்து குரு பதினோ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற பதினோராம் இடத்து சனி பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற மூன்றாம் இடத்து ராகு இந்த மூன்று அமைப்பும் கோட்சார கிரகங்கள் வருட கிரகங்கள் முக்கிய கிரகங்கள் மூன்றும் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் லாபத்தை மன நிம்மதியை உடல் ஆரோக்கியத்தை அனைத்திலும் த நல்ல விதத்துல அதாவது வயது இருப்பிடம் தகுதி கேட்டார் போல உங்களுக்கு என்ன வயசுல என்ன வேணுமோ அதை கொடுக்குற அமைப்புல அந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூன்றும் இருக்கிறதுனால மூன்று மீனராசிக்காரர்கள் பன்னிரெண்டு ராசிகளிலேயே கொடுத்து வைத்தவர்கள் சொல்லிடுறேன் ஆக இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான பலன்கள் இம்முறை குரு பேசி அமைப்பால் இருக்கும் அடுத்து மொத்தமாக பார்க்க போனா மேஷராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்பது பத்துக்குடியவர்கள் இருவரும் வந்து பத்தாம் இடத்துலேயே இணையிறதுனால இதுவரைக்கும் வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் இருந்து வந்த சங்கடமான நிலைமை குடும்பத்தில் இருந்து வந்த இது திருமணமாகாத நிலமை எல்லாமே நடந்து மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலனை தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து அவர் வந்து ராசியையே பார்க்க போகிறார் மிகப்பெரிய நல்ல மேன்மை அஷ்டமச்சனியில் கஷ்டப்பட்ட அத்தனை ரிஷபராசிக்காரர்களும் இதில் இழந்தவைகள் அனைத்தையும் என்ன போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு காசு போச்சு ஆரோக்கியம் போச்சா எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம் மிக உயர்ந்த நல்ல குருப்பெயர்ச்சி இது மிதன ராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அஷ்டம சனியை சாந்தப்படுத்துகின்ற விதத்தில் எட்டில் போய் குரு அமர்றார் எட்டில் போய் குறு அமர்றதுனால கெடுவலன்கள் கண்டிப்பாக நடக்காது ஏனென்றால் ஏற்கனவே மிகப்பெரிய கெடுதலை தந்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் குழுமைப்படுத்தி சாந்தப்படுத்துகிறார் சுபத்துவப்படுத்துகிறார் ஆகவே ராசிக்காரர்களுக்கு நல்லதும் கெட்டதை குறைக்கின்ற குறு இது அதனால் கெடுதலை எதிர்பார்க்காதீங்க நல்லவைகளை எதிர்பார்க்கலனா கூட வாழ்க்கையில் நல்லது நடக்கவே வேண்டாம் கெடுதல்கள் நடக்காமல் இருந்தாலே ஒரு மனிதனால் அனைத்தையும் சமாளித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பினால் நிச்சயமாக இம்முறை மிதனராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் கெடுபலன்கள் இருக்காதுன்றது குரு பயிற்சியோட ஒரு பலன் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மையான அமைப்பு ஏழாம் இடத்துல கண்டகச்சனியாக சனியாக கணவன் மனைவிப்பில் கருத்து வெற்றுமை ஒருவருக்கொருவர் ஆரோக்கியத்து தொல்லை கடன் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற சனியை போய் ஒரு சாந்தப்படுத்துகிறார் ஏழாம் இடத்து குரு மிக அருமையான அமைப்பு பண்ணுவார்ன்றதுனால பதவி அந்தஸ்து கௌரவம் ஆரோக்கியம் கடன் தொல்லை நீங்குதல் அத்தனை அமைப்புகளும் கடகராசிக்காரர்கள் நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல மாறுறது ஒரு கெடுபலன்கள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஏற்கனவே ஆறில் இருக்கிற சனியை வந்து அவர் சுபத்துவப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சனியால் கூடுதல் நன்மைகள் தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி இது வித்தியாசமாக தான் சொல்லுவேன் ஏன்னா உண்மையிலேயே வந்து கிரக பலன்கள் இப்படித்தான் இருக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் மற்ற இதை நீங்கள் படித்தாலும் சரி சரி என்னுடைய பலன்கள் வெகு துல்லியமாக மற்ற கிரகங்களோடு இருக்கிறதுனால அடுத்த வருஷம் போன வருஷம் நான் என்ன சொன்னேன் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கனாலே இந்த வருஷத்தோட துல்லியம் உங்களுக்கு தெரியும் கன்னீராஜி ராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமையான ஒரு நல்ல குரு பயிற்சி இது நான்காம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்திற்கு போகிறார் ஐந்தில் சனி சனியும் குருவும் சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அருமையான ஒரு அமைப்பு ஆகவே ராசிக்காரர்களுக்கு ராசியை பார்க்க போகிறதுனால எல்லாம் கிடைக்கும் அவரவருடைய தகுதி வ வயது இருப்பிடத்திற்கேற்றார் போல் வயசுக்கேற்ற மாதிரி என்னென்ன விஷயங்களோ அவ்வளவும் கிடைக்கும் அதே மாதிரி துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்திற்கு போகிறார் ஏற்கனவே இருந்த மூன்றாம் இடத்துடைய கெடுபலன்களை அவர் குறைத்து நான்காம் இடத்தின் நல்ல பலன்களை கண்டிப்பாக குரு செய்யும் நாலரை அர்த்தாசிரம சனியாக இருக்கின்ற சனியையும் நல்லது செய்ய குரு வைப்பார் அப்படினால துலாம் ராசிக்காரர்களுக்கும் இது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சி இல்லை அடுத்து வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மூன்றில் இருக்கின்ற சனியை இன்னும் சற்று நல்ல பலன்களை செய்ய தூண்டுவார் குரு வந்து நீச்ச அடைகிறதுனால திருமணமாகாதவர்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஆகாத அத்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கும் செட்டில் ஆகிற தன்மைகள் இம்முறை குருப்பெயர்ச்சியால் இருக்கும் குருப்பெயர்ச்சி கூடுதல் நன்மை தானே தவிர நிச்சயமாக நன்மை குறைவு இருக்காது மூன்றாம் இடத்து சனியை சுபத்துவப்படுத்துறதுனால மற்ற கிரகங்கள் எல்லாமே ராசிக்கு நல்லா தான் இருக்குது ஏற்கனவே ஏழு பிரச்சனையில கடுமையான அவஸ்தப்பட்டுட்டிங்க ஒரு மனுஷனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிக்கிட்டே ஒரு மனுஷன் சோகத்திலேவா இருக்க முடியும் விருச்சகராசிக்காரர்கள் கடந்த ஏழு வருடங்களாகப்பட்ட துன்பங்கள் எழுத்தில் சொல்ல முடியாதது எழுத முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் உண்மை அவங்க எல்லாரும் இனிமேல் நல்லா போறீங்க அடுத்து தனுசு தனுசுக்கு ரெண்டாம் இடத்துல ராசிநாதனே நீச்சனானாலும் நீச்ச பங்கு இருக்கிறார் இரண்டாம் இடம் தனுஸ்தானம் அப்படிங்கிறதுனால பணம் இருந்தாலே பாதி கவலைகள் தீர்ந்து விடும் ஒரு மனுஷனுக்கு பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல அமைப்பு வந்துட்டாலே பாதி பிரச்சனை தேர்ந்துடும் மீதி பிரச்சனை மனம் சரியாக இருந்தால் தீரும் பணமும் மனமும் தானே வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அந்த அமைப்பின்படி பணம் இப்போது வரப்போகிறது அதனால வந்து இப்போது இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் பாதி பிரச்சனைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு போகிறது ரெண்டாம் இடத்து குரு நீச்சபங்க குரு நல்ல யோக பலங்களே செய்வார் மகர ராசிக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஜென்மச்சனியை ஆறுத சாந்தப்படுத்துகின்ற விதத்தில் ஜென்மத்திலே வந்து குரு உட்கார்றாரு ஆகவே இந்த அமைப்பின்படி ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய ஒரு ச இதை வந்து சாந்தப்படுத்த போகிறார் அப்படின்றதுனால மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் கடுமைகள் குறைகின்ற ஒரு அமைப்பு உத்திராட நட்சத்திரக்காரர்களும் திருவண்ண நட்சத்திரும் கடந்த ஒரு மாதமாகவே ஒரு வருடமாகவே போன நவம்பர்ல இருந்து இந்த நவம்பர் வரைக்குமே நட்சத்திரக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை தனுசில் பிறந்தவர்களையும் சேர்த்தே சொல்கிறேன் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் உத்திராட நட்சத்திரம் இருக்கின்ற வீடு மனைவியோ கணவனோ குழந்தையோ யாராவது ஒருத்தர் வித்ராட நட்சத்திரக்காரர்களா இருந்தால் கூட அந்த வீடு ஒரு வருஷமா நல்லா இல்லை அந்த அமைப்புகளெல்லாம் இந்த நவம்பரோடு தீர்கின்ற ஒரு நிலை வருகிறது ஆகவே மகராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியை விரட்டுகின்ற ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு விரயச்சனியோடு சேர்ந்திருக்கின்ற பன்னிரெண்டாம் இடத்து குரு சுப விரயங்களை கொடுப்பார் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பார் கல்யாணம் காட்சி இதெல்லாம் பார்க்க முடியும் வீடு கட்ட முடியும் அது கட்ட முடியும் கையில் இருக்கின்ற சேமிப்பை நல்ல விதமாக கரைய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு மனத்தாங்கல்கள் இருக்கின்றன ஏழரசனை உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்போ ஏழு ரச்சனை ஆரம்பித்ததுனாலேயே போன வருஷம் ஜனவரி இருபத்தி நாலிலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சென்ற வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் அதாவது ரெண்டாயிரத்தி சென்ற வருடம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது இந்த வருஷம் தானே ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு ஏழு ரச்சனை ஆரம்பிச்சது அன்றையிலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு சில மனம் சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் எதையும் வந்து ஒரு நாற்பது வயதுகளில் இருக்கின்ற அத்தனை பேரும் நீங்கள் நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறேன் இன்னும் செட்டில் ஆகக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு சனியின் தாக்கத்தை குறையக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் அதனால் விரையும் செலவுகள் வந்து அதன் மூலமாக சுகம் காணுகின்ற ஒரு அமைப்பு கும்பராசிக்கு இருக்கிறது செலவு பண்ணணும்னா பணம் வேணும் இல்லையா அந்த பணம் கும்பராசிக்காரர்களுக்கு வரும் எந்த வகையிலாவது வரும் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத வகையில் ஓரளவுக்கு பணம் எப்படி வந்ததுன்றதை மறைமுகமாக வெளியே முடியாத வகையில் சில பண வரவுகளை கும்பராசிக்காரர்களுக்கு இம்முறை வந்து குருவும் சனியும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால தருவாங்க நிறைவாக மீனராசி மீனராசியை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டேன் பனிரெண்டு ராசிகளில் மிக மேன்மையான ராஜகிரகங்கள் அனைத்தும் வலுவான நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக மீனராசிக்கு இருக்கிறது எப்போதோ ஒரு முறை வருகின்ற ஒரு அமைப்பு திருப்பியும் சொல்ல வேண்டாம் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற பதினொன்றாம் இடத்து சனி பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற பதினொன்றாம் இடத்து குரு பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற மூன்றாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் மீனராசிக்காரர்களுடைய வருஷம் அடுத்த வருஷம் கண்ணை மூடிக்கிட்டு எதை பண்ணாலும் இப்போ இந்த இந்த பலனை நான் சொல்கிறது கோட்சார ரீதியாக இருந்தாலும் ஜனன அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியம் தசாபக்தி அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல காலங்கள் இருந்ததுன்னா வாழ்க்கையில சாதிக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் மீன ராசிக்காலுடைய வருஷமா இருக்கும் சாதனைகள் இருக்கும் எவ்வளவு மோசமான ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நபராக இருந்தால் கூட அவர் வாழ்க்கையில் சாப்பாடு துணிமணிக்கு தேவையான ஒரு விஷயங்களை கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக இருக்கிறது யோகசாலியாக இருந்தால் கோபுரத்தின் உயரத்திற்கு செல்வதும் கொஞ்சம் ஒன்றுமே இல்லாமல் நான் மிகவும் கஷ்டப்படுறதுக்குனே பிறந்தவங்க எனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிற மீனராசிக்காரராக இருந்தால் கூட அவருக்கும் சாப்பாடு துணிமணி பஞ்சமில்லாத நிலையை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இன்றைக்கு வந்து இவர் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கொடுத்து இருக்கிறாங்க ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக எல்லாம் செய்யலாம் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி அப்படின்னு சொல்லிடுவேன் இது அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான சுருக்கமான பலன்களை சொல்லியாச்சு எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்